நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பட்டம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். பட்டம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பேப்பர் வச்சுருக்கேன், கம்மு வச்சுருக்கேன், இட்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி, அதனால் இட்லி வச்சுருக்கேன். இல்லைன்னா சாப்பாடு யூஸ் பண்ணுவேன். இது ஒட்டுறதுக்காக நான் யூஸ் பண்ணுவேன். கலர் பேப்பர் தப்பக்குச்சியெல்லாம் வச்சுருக்கேன். இதோ பாருங்களேன், இதுதான் மாஞ்சா நூல். நான் இது என்னோடய சின்ன வயசில் நானே மாஞ்சா காய்ச்சி போட்ட நூல். எத்தனை வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணுதுன்றது எனக்கு ஞாபகம் இல்லை. அந்தளவு வச்சுட்டு இருக்கேன், எவ்வளோ பத்திரமா நான் அதை வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கவரில் போட்டு. இது என் கூட என்றைக்குமே இருக்கும். இப்போ மாஞ்சா நூல் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாஞ்சா நூலை நான் என்னுடைய சின்ன வயசு ஞாபகமாக இதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதை அப்பப்போ என் குழந்தைக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் இப்போது வச்சுருக்க நூல் சங்கிலி, ரொம்ப டைட்டாக இருக்கும். சங்கிலின்றது அதோடய பேர், அது பிராண்டோட பேர். ரொம்ப டைட்டாக இருக்கும். தென் தப்பக்குச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு பட்டம் செய்யலாம் வாங்க. இப்போ நான் ரெண்டு கலர் பேப்பர் எடுத்திருக்கேங்க, ஒன்று கத்திரிப்பூ கலரு, ஒன்று சிவப்பு கலரு. இந்த ரெண்டு பேப்பரையுமே நம்ம ஒட்டணும். இப்போ இந்த ரெண்டு பேப்பரையும் நான் இப்படி ஒட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் இது டைமண்ட் ஷேப்பில் இப்படி மடக்கி வெட்டணும். இப்போ பட்டத்துடைய டைமண்ட் ஷேப்பு நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு பார்டர் வைக்கணும். இப்போ இந்த பட்டத்துக்கு நம்ம பார்டர் வைக்கணுங்க. இதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு கலர் ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட்டாக நான் ஒயிட் கலர் பார்டர் வைக்கிறேன். இது பட்டர் ஷீட்டு. இதை எப்படி பொதுவாக இந்த ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது நான் நூல் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுறேன். எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி நூல் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அழகாக அதே நேர்கோட்டில் மடிக்கணும். அப்படி மடித்து இந்த இடம் வந்துட்டு சரியாக இருக்கான்றதையும் பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. கை பார்த்துட்டு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். அங்கே தேய்ச்சி விட்டுட்டு எதுவும் அங்கே நல்லா இந்த மாதிரி கார்னர் அழுத்துப்பிடி, இந்த கார்னர் அழுத்துப்பிடி. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நூல் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இப்படி வச்சுக்கிட்டு அழகாக இப்படி பாருங்களேன், நூல் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஷேப்பாக வரும். அவ்வளோதான் பாருங்கள். அந்த ஷீட்டை இப்படி வச்சு பார்த்துக்கணும். இப்படி வச்சு பார்க்குறேன். ஓகே, சரியாக இருக்குது. இங்கே நிறையா இருக்கா? அப்போ இதை நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சரியான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணியிருக்கோம். எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இப்படி வச்சு சைஸ் வச்சு இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு பார்டர் ஷேப் கிடச்சிச்சிங்களா? அதுக்கப்புறம் அதை அகெய்ன் கட் பண்ணிக்கணும். பிடியல இப்படி நூல் யூஸ் பண்ணுங்க கட் பண்ணுறதுக்கு. பாருங்க, நூல் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த பார்டரை நம்ம இங்கே இப்படி ஒட்டணும். நான் ஒட்டுறதுக்கு நான் இட்லி யூஸ் பண்ணுறேன். இந்த கம்மு நான் ட்ரை பண்ணேன். இந்த கம் என்ன ஆகுதுன்னா, நம்ம மேலே வச்சதுமே அந்த கம்மு கூட, இந்த கம்மு வந்து என்ன ஆகுதுன்னா, மேலே இப்படி போட்டதுமே பேப்பர் ரொம்ப ஊறி நனைஞ்சிடுது, சீக்கிரமாக காஞ்சிடுது. பட் எனக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்படி எடுத்து பாருங்களேன், இட்லி, சூப்பர் இட்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரெண்டு பக்கமும் பார்டரை இப்படி ஒட்டிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் இருக்கும், இதை எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பார்டர் ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க, காயட்டும். ஸோ இப்போது பட்டத்தில் நம்ம பார்டர் வச்சிட்டோம், காஞ்சிருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டால் அது காஞ்சிரும். தென் இப்போ வந்து முக்கியமான வேலை சைடு நூல் கொடுக்கணும். சைடு நூல் கொடுக்கறது தான் பட்டத்தில் மேஜரான வேலை. ரொம்ப பொறுமையாக செய்யணும். சைடு நூல் கொடுக்கறதுக்கும் நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இங்கே நான் ஃபுல்லாக வந்துட்டு பசை தேய்ச்சிட்டேங்க. சைடு நூல் கொடுக்கறது கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சைடு நூல் கொடுக்கறது தான் பட்டத்தோட ஸ்ட்ராங். அதுதான் முதல்ல இங்கே தலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் நூல் இப்படி வெளியே விட்டுடுங்க. எவ்வளோ நூல் விட்டுருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் நூல் வெளியே விட்டுட்டு அங்கே ஒருத்தரை அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தென் இங்கே பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி கையில் தொட்டு அப்படி இப்படி ஒட்டுங்க. ஏன்னா சைடு நூல் கொடுக்கறது தான், நீ பண்ண வேண்டாம், நான் பண்ணுறேன். ரொம்ப முக்கியம்,
தென் அடுத்ததா இங்க இப்படி இது இது இப்படி ஆ தென் அப்புறம் அப்படியே இப்படி மடக்குங்க அப்புறம் இப்படி மடக்குங்க இப்படி மடக்குங்க மடக்கிட்டு இந்த மாதிரி பின் கையில இப்படி அமத்தி விடுங்க அமத்தி விடுங்க ம் இப்போ இந்த சைடுல கம் ஒட்டிட்டேன் இங்க பாருங்க நூல் எப்படி விடணும்னு பாத்துக்கோங்க இந்த அளவு கொஞ்சம் நூல் விட்டுடுங்க வெளிய இருக்கணும் பாத்துக்கோங்க இப்படி நூலை விட்டுட்டு அகைன் ஒட்டணும் இதுங்க பிடி இது பிடி ஏற்கனவே ஒட்டுன மாதிரி அப்படி பாருங்க அவ்வளவுதான் சோ நண்பர்களே பாருங்க இப்போ பட்டம் ரெடி இந்த நூல் சைடு நூல் கொடுக்கணும்ங்க இது எல்லா பக்கமே கொடுக்கணும் நாலு சைடுமே அந்த சைடு நூல் கொடுக்கணும் அப்பதான் அது குச்சில கட்டிறதுக்கு தப்பு குச்சில கட்டிறதுக்கு வசதியா இருக்கும் இந்த சைடு நூல் கொடுக்கிறது பொறுமையா செய்ய வேண்டிய வேலை கூட ஒரு ஆள் கண்டிப்பா வேணும் தனியாவும் செய்யலாம் ஆனா தனியா செஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவீங்க கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க சைடு நூல் இந்த மாதிரி கொடுத்துக்கணும் சைடு நூல் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க ஏன்னா அந்த பசையெல்லாம் காயட்டும் சோ இப்போ தப்பக்குச்சி ஒன்னு எடுத்துக்கிட்ட பாத்துக்கோங்க தப்பக்குச்சி சரியா அளவும் பாத்துக்கணும் எக்ஸ்ட்ரா இருந்தா பாருங்க அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு இந்த குச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இருக்கட்டும் ஏன்னா கட்டும்போது சரியாகும் இட்லி யூஸ் பண்ண காஞ்சிருச்சு சோ அதனால இந்த பாருங்க கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு இதல ஊத்திட்டேன் சுடு தண்ணி ஊத்துனே ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு சோ இப்போ என்ன பண்ணனும்னா இந்த தப்ப குச்சி நடு குச்சி கட்டணும் இந்த நடு குச்சி இப்படி கட்டணும் அப்படினா முதல்ல இந்த பேப்பர்ல இந்த சென்டர் லைன் இருக்கு பாத்தீங்களா இந்த பேப்பரோட சென்டர்ல பச போடணும் இப்படி இந்த பாருங்க இப்படி சென்டர்ல பச போட்டுட்டேன் அப்புறம் மறுபடியும் இந்த தப்பக்குச்சி இருக்கு இல்லீங்களா இந்த தப்பக்குச்சிலயும் இப்படி மேலே வச்சு இப்படி பசைய போடுங்க இந்த தப்பக்குச்சிலயும் இப்படி பசைய போடணும் இது கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடுங்க இந்த இத ஏன் லேட் பண்ணாம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுங்க செஞ்சு இந்த குச்சி கட்டிரணும் ஏனா இது காஞ்சிர கூடாது இந்த பச காஞ்சிர கூடாது சோ இப்போ நான் வந்து பேப்பர்லயும் பச போட்டுட்டேன் குச்சிலயும் பச போட்டுட்டேன் டக்குன்னு கட்டிரணும் எப்படி கட்டணும்னா நீங்க கையில பசலா இருந்துச்சுன்னா நல்லா துணியை வச்சு தொடச்சுக்கோங்க தொடச்சிட்டு இந்த மேல நூல் இருக்கு இல்லைங்களா இந்த நூலை ஃபர்ஸ்ட் இந்த நூலுக்கு கொஞ்சம் பச போடுங்க இப்படி எடுத்து இந்த பாருங்க இப்படி வச்சு இப்படி நூலுக்கும் இப்படி பசைய போட்டுடுங்க கைய தொடச்சுக்கோங்க அப்புறம் இந்த குச்சியை எடுத்து நேரா இங்க வெச்சுக்கோங்க இப்படி வெச்சுக்கோங்க வெச்சு பாருங்க எப்படி கட்டறன்றதை பாத்துக்கோங்க கொஞ்சம் முன்னாடி வெச்சிட்டு விட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டா வெச்சிட்டு அப்படி இப்படி பசைய போட்டுக்கோங்க இந்த பக்கமும் பசை போட்டுக்கோங்க விரலை தடச்சுக்கோங்க தடச்சிட்டு எப்படின்னு பாத்துக்கோங்க இத இங்க வெச்சு இந்த பேப்பர் கொஞ்சம் நீ இப்படி 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 வச்சு கையிடு ஜோதி நீ விட்டுரு ஜோதி ஐயோ எப்படி ஜோதி லேஸ் அப்படி கையெடுத்துரு ஜோதி இப்போ நீ விஜய் நீ இப்படி இழுத்து இப்படி கொஞ்சம் இழு ஜோதி நீ
பாருங்க கை எடுத்து விஜய் கை எடு விஜய் எடுத்து ஸோ எடுத்துட்டு பின் பகுதியில் பாருங்க இப்படி வச்சுட்டு இந்த பின் பகுதி இருக்கு இல்லைங்களா அங்கே இப்படி தேய்ங்க ஏன்னா அந்த பேப்பரும் மெதுவாக தேய்ங்க குச்சியும் ஒட்டணும் ஸோ இப்படி தேய்ச்சிட்டு இங்கே நூலை இப்படி சுற்றிடுங்க பார்த்தீங்களா கிழிஞ்சு போச்சு கையில் ஒட்டும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் இந்த மாதிரி கிழிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிழிஞ்சதுன்னா நம்ம அதுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டுக்கலாம் ஸோ நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இந்த குச்சி இப்படி ஒட்டிட்டோம் பார்த்தீங்களா நேர் குச்சி ஒட்டியாச்சு கிழிஞ்சிருந்த இடத்துக்கு பேண்டேஜ் போட்டாச்சு இங்கே கிழிஞ்சிருந்துச்சு பேண்டேஜ் போட்டாச்சு இப்போ வளைவு குச்சி வைக்க போகிறோம் வளைவு குச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்ப குச்சி எடுத்து இது சரியாக இருக்குமா அளவு சரியாக இருக்குமா அப்படின்றத ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இது சரியாக இருக்குது இப்போ மறுபடியும் வளைவு குச்சி வைக்கிறதுக்காக இந்த இடத்துல பாருங்கள் இங்கே பசை தடவுறேன் தடவிட்டு தொடச்சிக்கோங்க ஈரமாக இருக்கக்கூடாது இருந்தால் பேப்பர் கையில் ஒட்டு கையை பசை தடவணுன்னு தொடச்சிக்கோங்க ஏன்னா ஈரமாக இருந்துச்சுன்னா இந்த பேப்பரில் இப்படி கை வச்சு ஒட்டிட்டோம்னா அப்புறம் டக்குன்னு இழுத்தோம்னா பேப்பர் கிழிஞ்சிடும் ஸோ குச்சியை பார்த்துக்கோங்க தப்ப குச்சி அதை இப்படி மடக்கிக்கோங்க இந்த ஷேப்பு பாருங்கள் இந்த பகுதி வெளியே இருக்குது இந்த பகுதி கீழே போகணும் இப்படி ஓகேங்களா ஒரு தடவை சும்மா அப்படி மடக்கி ஃப்ரீ பண்ணிக்கோங்க அப்போ தான் திடீர்னு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பட்டம் கட்டும்போது கிழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காதனால இப்படி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க தென் பண்ணிவிட்டு வச்சு இந்த ஆங்கிளில் வச்சு பட்டத்தை நேராக வச்சுக்கோங்க பாருங்கள் எடுத்து வச்சு ஸ்ட்ரைட்டாக இங்கே பாருங்கள் இப்படி நேராக வச்சு கொஞ்சமாக குச்சி வெளியே விட்டு அந்த பேப்பரோடு சேர்த்து இப்படி ஒரு கிராஸை சுற்றி இப்படி விட்டுடுங்க அவ்வளோதான் அடுத்ததான் அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க அந்த கார்னரில் ஒருத்தரை பிடிக்க சொல்லுங்கள் அங்கே அழுத்து இப்படி அந்த குச்சியை மட்டும் அமுத்து இப்படி அங்கே இந்த விரல் எடுத்துரு அந்த கொனையை மட்டும் அமுத்தணும் அப்புறம் எகெயின் இங்கே பசையை தடவிக்கோங்க மறுபடியும் கையை துடைத்து கொள்ளுங்கள் துடைச்சிட்டு பாருங்கள் அங்கே அழுத்தி பிடிச்சிக்கோங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு இப்படி கிராஸ் பண்ணி சுற்றி தேய்ச்சி விட்டுடுங்க கையெடுத்துரு கையெடுத்துருன்னு ஸோ இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த ஷேப் கிடச்சிருச்சு இருக்குது பார்த்துட்டிங்க தென் அதுக்கப்புறம் பேப்பரை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கிழித்து வச்சுக்கோங்க நல்லா ஒரு டைரி ஷீட்ஸை கிழித்து வச்சுக்கிட்டு இந்த பேப்பரில் இப்படி பசையை போடுங்க பேப்பரில் இப்படி பசையை போட்டுட்டு அதை எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு ஒட்டுங்க ஒட்டிட்டு இந்த மாதிரி வச்சு பிடிச்சு ஒட்டுங்க கரெக்ட் இப்படி ஒட்டுங்க ஸோ இன்னொரு பக்கமும் அதே போல் ஒட்டிடுங்க
So, in our pakko, adhe pola idu vechu. Kaira. Ottidunga. Pattam ready. நண்பர்களே பட்டம் ரெடி. பாருங்க, இது கலர் பேப்பர் முதல் மார்க் குவாலிட்டி எல்லாம் இல்லை, சும்மா சும்மா கிழிஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக செய்யணும். நீங்கள் கலர் பேப்பர், இது பட்டர் ஷீட்டு. பட்டர் ஷீட்டில் நான் ஒரு பட்டம் செஞ்சுருக்கேன், அதையும் காட்டுறேன். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. தென் இங்கே ஒட்டியிருக்கேன், இங்கேயும் ஒட்டியிருக்கேன், இங்கே ஒட்டியிருக்கேன். பாருங்கள், பேப்பர் கட் பண்ணி அப்புறம் தப்பக்குச்சியிலையும் இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. இது இங்கே ஒட்டிக்கோங்க, கண்டிப்பாக ஒட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் பட்டம் விடும்போது பட்டத்தோட நூல் இந்த குச்சியில் பட்டு கட் ஆகாமல் இருக்கும். இங்கேயும் ஒட்டிக்கோங்க. அப்புறம் ஒரு குஞ்சம் வைக்கணும், ஃபைனலாக குஞ்சம். அதை எங்கே வைக்கணும்னா எல்லாத்தையுமே உள்பக்கம் தான் ஒட்டுவோம், எதை ஒட்டினாலும். ஆனால் இந்த குஞ்சத்தை மட்டும் வெளிப்பக்கம் ஒட்டுவோம். பட்டம் இதை மட்டும் வெளிப்பக்கம் ஒட்டணும். பாருங்க, பட்டம் ரெடி. இந்த பட்டத்தில் முக்கியமான வேலை அடுத்த வேலை சூச்சா வைக்கிறது. சூச்சா நல்லா வச்சாதான் பட்டம் நல்லா பறக்கும். சூச்சா எப்படி வைக்கணுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூச்சா வைக்கணும். சூச்சா வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை பாருங்க, சீமார் குச்சியோட கொனை, சீமார் குச்சியோட கொனை இந்த மாதிரி உடைச்சிக்கிட்டு இந்த உள் பக்கம் இங்கே வச்சு அப்படியே நைஸாக அப்படி ஒரு ஹோல் போடணும். இங்கே ஒரு ஹோலு, அப்புறம் அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கிருந்து கரெக்டாக ஒரு ஜான் வச்சு அங்கேருந்து ஒரு சம்பா. ஜான்னா இது, இப்படி வச்சா ஜானு, இப்படி வச்சுட்டா சம்பா. ஸோ மறுபடியும் சொல்கிற பார்த்துக்கோங்க, கரெக்டாக இங்கேருந்து விரல் வச்சு ஒரு ஜான், இங்கே வச்சு அங்கேருந்து ஒரு சம்பா அளவு. எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துட்டோம். ஸோ இங்கே தான் சூச்சா வைக்கணும். ஸோ இந்த இடம் அங்கே இப்படி ஹோல் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்தில் இப்படி ஹோல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பாருங்க, நூல் இந்த மாதிரி நூல் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பார்த்துக்கோங்க, இவ்வளோ சைஸ் பண்ணிட்டு இந்த குச்சியில் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு முதல்ல பின்பகுதிக்கு ஹோல் பண்ணணும் இல்லைங்களா, அந்த பின்பகுதியில் இப்படி அந்த நூலை நைஸாக வச்சு கொண்டு போயிடுங்க. அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வச்சு சுத்தி நூலை அந்த ஹோல்ஸ்க்கு நேரம் வச்சு அந்த குச்சியை வச்சு வெளியே தள்ளுங்க. அந்த சைடு வந்துடும். ஸோ
பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி நூல் வந்துடும். வந்ததுமே அம்மாடி கட்டே பண்ண முடியல, ஷேப் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. பரவாயில்ல, நூல் இந்த மாதிரி வந்துடும். வந்ததும் இங்கே இப்படி முடித்து போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க. டைட்டாக கட்டிட்டோம், பார்த்தீங்களா, இப்படி வந்துருச்சா. தென் அதுக்கப்புறம் இந்த நூல் இப்படி வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க, இப்படி கொண்டு வந்து இங்கே வருதுங்களா, அதே மாதிரி இப்படி இழுத்துட்டு வரணும். இங்கே வரணும், இங்கே இங்கே. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல விடாமல் அந்த இடத்துல தான் முடித்து வரணும். ஓகே ஓகே, பார்த்தீங்களா. ஓகே, இப்போ டைப் பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள் சரியாக இருக்கா, இங்கேயும் வருதா, பட்டம் முடிச்சுட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டம் செஞ்சிட்டோம் பாருங்கள், சூப்பர் பட்டம். இந்த பட்டத்தை நம்ம இப்போ விட்டு பார்க்கலாம். பட்டம் ரெடி, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், பார்ப்போம். பட்டம் செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, இதில் கணிதமும் அறிவியலும் அடங்கியிருக்குங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த எல்லா விளையாட்டுகளுமே அறிவியல், கணிதம், வாழ்க்கை அறிவியல் அப்படி ஏதாவது நிறைஞ்சு தான் இருக்குங்க. உதாரணத்துக்கு தாயம், பகடை, ஆடுபுலி ஆட்டம், பல்லாங்குழி, இவை எல்லாத்துலேயுமே கணிதம் இருக்குது, அறிவியல் இருக்குது. அதோட வாழ்க்கை அறிவியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு இந்த விளையாட்டுகள் மூலம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, ஒரு பட்டம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு பேர் வேணும். ஸோ ஒரு குழுவாக சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த மனநிலையை, இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த மனநிலையை விளையாட்டாகவே நம்ம கற்றுக்க முடியுது. அதனால் டைம் கிடச்சதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு பட்டம் செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.